62வது ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ். 2014வது வருடம் வெளியான கத்தி திரைப்படத்துக்கு 3 விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்துக்காக தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருதும், குக்கு திரைப்படத்துல பார்வை இல்லாத பெண்ணா நடிச்ச மாளவிகா நாயருக்கு சிறந்த நடிகைக்கான விருதும், அதே மாதிரியே ஜிகர் தண்டா திரைப்படத்துல நடிச்ச வில்லன் பாபி சிம்ஹாவுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் ஏற்கனவே தேசிய விருதையும் வாங்கினவர். ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் வென்றவங்களுடைய முழு பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க. சிறந்த திரைப்படம் கத்தி, சிறந்த இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் கத்தி திரைப்படத்துக்காக, சிறந்த நடிகர் தனுஷ் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்துக்காக, சிறந்த நடிகைக்கான அவார்ட் மாளவிகா நாயருக்கு குக்கு திரைப்படத்துக்காக, சிறந்த துணை நடிகருக்கான அவார்ட் பாபி சிம்ஹா ஜிகர் தண்டா திரைப்படத்துல நடிச்சதுக்காக, சிறந்த துணை நடிகை அவார்ட் ரித்விகா மெட்ராஸ் திரைப்படத்துல நடிச்சதுக்காக, சிறந்த இசையமைப்பாளர் அனிருத்துக்கு வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்துல இசையமைச்சதுக்காக, சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது ஆகாயம் தீப்பிடிச்சா மெட்ராஸ் திரைப்படத்துல பிரதி பாடிருக்காரு அவருக்கு கிடைக்குது, சைவம் திரைப்படத்துல அழகி அழகி என்ற பாடல் பாடின உத்ரா உன்னிகிருஷ்ணனுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான அவார்ட் கிடைக்குது, சிறந்த பாடலாசிரியருக்கான விருது நா முத்துக்குமாருக்கு அழகே அழகே பாடல் சைவம் படத்துக்காக, சிறந்த நடன இயக்குனருக்கான அவார்ட் ஷோபிக்கு செல்ஃபி புள்ள பாடல் கத்தியில இடம்பெற்ற பாடலுக்காக கிடைக்குது, சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான அவார்ட் மனம் திரைப்படத்துக்காக பி.எஸ். வினோதுக்கு கிடைக்குது.